தமிழகத்துல வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தல் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே முக்கியமான தேர்தல் இந்த ரெண்டு பெரிய அரசியல் கட்சிகளுக்கு இது ஒரு முக்கியமான தேர்தல் ஏன்னா ரெண்டு கட்சியுமே அவங்களுடைய தலைவர்கள் இல்லாம முதல் முறையா அவங்க சந்திக்கக்கூடிய ஒரு தேர்தல் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மத்த கட்சிகளுக்கு வந்து இது வாழ்வா சாவா அப்படின்னக்கூடிய ஒரு தேர்தல் ஏன்னா காங்கிரஸ் வந்து எல்லா இடத்துலயும் வந்து தோத்துட்டு இருக்காங்க இந்த தேர்தல் தோல்வி விட்டுறாங்கன்னா காங்கிரஸ் அப்படின்ற ஒரு கட்சி இல்லாம போயிடும் சோ அதனால அவங்களுக்கும் வந்து இது வந்து ரொம்பவுமே முக்கியமான தேர்தல் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் கட்சிகள் வந்து சிந்திக்கக்கூடிய அவர்களுக்கான ஒரு பிரச்சனைன்னு நம்ம சொல்லலாம் ஆனா மக்களாகிய நமக்கும் வந்து வாக்காளர்களாகிய நமக்கும் இந்த தேர்தல் வந்து ரொம்பவுமே முக்கியமான ஒரு தேர்தல் இந்த முறை வந்து நம்ம சிந்தித்து செயல்படணும் இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னலாக ஒரு கட்சிக்கு வந்து ஓட்டு போடுவோம் இப்போ நம்மளுடைய தாத்தா ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டிருப்பார் அதே கட்சிக்கு தான் அப்பாவும் ஓட்டு போட்டிருப்பார் இப்போ நம்மளும் ஓட்டு போடுறோம் ஆனா இந்த காலம் வந்து அப்படி இல்லை இது வந்து ஒரு டிஜிட்டல் வேர்ல்டு இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த ஆட்டோல வந்து பிரச்சாரம் பண்ணும்போது அரசியல்வாதிகள் சொல்லக்கூடியதை கேட்டுதான் நம்ம வந்து ஓட்டு போட்டு இருந்தோம் இன்னைக்கு நிலைமை அப்படி இல்லை இருபது வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது சர்க்காரியா கமிஷன்னா என்ன அதுல வந்து இருபத்தி வழக்குகள் இருந்தது அந்த வழக்குகள்லாம் என்ன அப்படின்றது நீங்க இப்ப கூகுள்ல போனீங்கனாலும் டீடைலா படிக்க முடியும் நிறைய பேர் வந்து பிளாக் எழுதுறாங்க நிறைய வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் அவைலபிளா இருக்கு இதெல்லாம் படிக்கணும் வாக்காளர்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் ஒரு விழிப்புணர்வை கிரியேட் பண்ணனும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து பல முயற்சிகள் வந்து எடுக்கிறோம் நம்மள மாதிரி நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சோசியல் மீடியாஸ்ல நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சொல்றாங்க இதை வந்து நீங்க எல்லாரும் கேட்டு ஒரு விழிப்புணர்வு கூட இந்த முறை வந்து உங்களுடைய வாக்களிக்கணும் ஆயிரம் ரெண்டாயிரத்துக்காக உங்களுடைய வாக்குகளை வந்து நீங்க விற்க கூடாது இந்த வாக்கு வந்து இந்த ஜனநாயகத்துல நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய கடமை அதனுடைய வலிமை என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்க மக்கள் வந்து சரியா பயன்படுத்தணும் உங்களுடைய வேட்பாளர் யார் உங்க தொகுதியில் நிக்கக்கூடிய வேட்பாளர் யார் அவருடைய பின்னணி என்ன அவர் இதுக்கு முன்னாடி எந்த கட்சியில இருந்தார் அவர் வந்து நல்லதை செய்வாரா நீங்க வாக்களிச்சா உங்களுடைய தொகுதிக்கு வருவாரா இதெல்லாம் வந்து நீங்க அனலைஸ் பண்ணி தான் நீங்க வந்து வாக்களிக்கணும் ஆயிரத்துக்கும் ரெண்டாயிரத்துக்கும் உங்களுடைய வாக்குகளை வந்து வீணடிச்சிடாதீங்க அப்படின்றது தான் நம்மளுடைய ஒரு ரிக்வஸ்ட் இவ்வளவு காலமா பாத்தீங்கன்னா இந்த அரசியல் கட்சிகள் வந்து மக்களுக்கு வந்து இலவசங்களை வந்து கொடுக்குறாங்க மிக்சி கொடுக்குறாங்க ஃபேன் கொடுக்கறாங்க டிவி கொடுக்கறாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டெம்பரரி ரிலீஃப் தான் அதாவது என்ன சொல்றது இந்த உடனடி வலி நிவாரணி அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு வலி நிவாரணம் ஆனா உங்க வலிக்கான காரணத்தை வந்து யாருமே அவங்க கண்டுபிடிக்கிறது இல்ல வலிக்கான காரணத்தை கண்டுபிடிச்சு அதுக்கான ஒரு சொல்யூஷனை வந்து அவங்க பாக்குறது இல்ல வந்து இலவசமா மிக்ஸி வாங்குறீங்க இலவசமா டிவியை வாங்குறீங்க அப்படின்னா அவங்களோட படத்தை போட்டு உங்க வீட்டுல கொடுத்துடுறாங்க உங்க வீட்டுலாம் சாமி படம் இருக்குதோ இல்லையோ இந்த அரசியல்வாதிகளோட படத்தை வந்து நீங்க தூங்க போனீங்கன்னா ஃபேன் முன்னாடி பாக்கணும் சமைக்க போனீங்கன்னா உங்களோட மிக்சி முன்னாடி பாக்கணும் ஹாலில் உட்காந்து டிவி பாக்க போறீங்கன்னா அவங்கள வந்து டிவி மூலமா அந்த படத்தை பாக்கணும் இத மாதிரியான ஒரு தான் வந்து அவங்க செஞ்சிருக்காங்க என்னைக்காவது நீங்களே சுயமாக நீங்க சம்பாதிச்சு உங்களுடைய பணத்துல உங்களுடைய சாய்ஸ் நீங்க விரும்பக்கூடிய டிவியோ நீங்க விரும்பக்கூடிய விரும்பக்கூடிய மிக்சியோ வாங்குறதுக்கான உங்களுடைய வாழ்க்கை தரத்தை வந்து உயர்த்திருக்கிறாங்களா அப்படின்றத நீங்க யோசிக்கணும் ஒரு நல்ல அரசியல்வாதி அப்படின்னா என்ன பண்ணணும் மக்களுடைய வாழ்க்கை தரத்தை வந்து உயர்த்தணும் நீங்களே உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு நீங்க சம்பாதிக்கிறதுக்கான உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொடுக்கணும் அதுதான் ஒரு நல்ல அரசியலும் ஒரு நல்ல அரசாங்கம் ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எல்லாரும் பாத்தீங்கன்னா மக்களை வந்து ஏமாத்துறது மக்கள் வந்து படிக்க கூடாது அவங்க வந்து என்னைக்குமே உங்களை வந்து படிக்க விட மாட்டாங்க என்னைக்குமே உங்களை வந்து முன்னேற விட மாட்டாங்க ஏன்னா நீங்க படிச்சு முன்னேறி வாழ்க்கையில முன்னேறிட்டீங்கன்னா அரசியல்வாதிகளோட வாழ்க்கை வந்து வீணா போயிடும் அவர்களுக்கு வாழ்க்கை அப்படின்றதே ஒன்னு இருக்காது அரசியல் அப்படின்றது ஒரு பொது நலம் அரசியல் அப்படின்றது ஒரு பொது சேவை சேவை செய்ய வரக்கூடியவர்களை பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு சாதாரண ஒரு கவுன்சிலரா வந்து வந்திருப்பான் அந்த நேரத்துல அவனுக்கு ஒரு சொந்தமா ஒரு வீடு இருக்காது ஒரு சைக்கிள் கூட இருக்காது அவரை தேர்ந்தெடுத்து ஒரு ரெண்டு வருஷத்துல மூணு வருஷத்துல பார்த்தீங்கன்னா கோடி கணக்குல சொத்து வருது இது எங்க வருது இதற்காக தான் வந்து இவங்க அரசியலுக்கு வராங்க இந்த அரசியல்வாதிகள் யாரும் மக்களுக்கு நல்லதை செய்யணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோட வந்து வர்றதே இல்லை ஆனா இந்த நேரத்தில் இப்ப பாத்தீங்கன்னா அரசியல் காலத்தில் பல நல்ல இளைய தலைவர்கள் இருக்கிறாங்க நல்ல படிச்சவங்க நல்ல ஆளுமை திறமை உடையவர்கள் உண்மையிலேயே மக்களுக்கு வந்து சேவை செய்யணும் உண்மையிலேயே மக்களோட வாழ்க்கை தரத்தை வந்து உயர்த்தணும் உண்மையிலேயே நம்முடைய இளைஞர்களை வந்து நல்ல பல நல்ல இளைஞர்கள் வந்திருக்காங்க அந்த மாதிரி இளைஞர்களை வந்து பாருங்க அவங்கள பத்தி நிறைய படிங்க அவங்களுக்கான நீங்க நிறைய தெரிஞ்சுக்க இப்படிப்பட்ட ஒரு நல்ல அரசியல் தலைவர்களை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும் அதனால இந்த வரக்கூடிய தேர்தல் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே முக்கியமான தேர்தல் நம்ம சொன்னது மாதிரி இந்த அரசியல் கட்சிகளுக்கு அவர்களுடைய வாழ்க்கையை நிர்ணயத்திற்கான ஒரு முக்கிய தேர்தல் ஆனால் நமக்கு மக்களாகிய நமக்கு வாக்காளர்களுக்கு வரக்கூடிய சந்ததியினருக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை வந்து அமைத்து கொடுக்கணும் நல்ல ஒரு நாட்டை நம்ம கொடுக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு முக்கியமான ஒரு தேர்தல் தமிழக வாக்காளர்களை வந்து நம்ம ரொம்பவுமே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கறது என்ன அப்படின்னா இந்த வரக்கூடிய தேர்தலில் நீங்க சிந்தித்து செயல்படணும் ஆயிரத்துக்கும் ரெண்டாயிரத்துக்கும் இந்த இலவசங்களை கொடுக்கறாங்கன்னு சொல்லக்கூடிய இந்த வாக்குறுதிகளுக்கும் மயங்கி உங்களுடைய இந்த வலிமை உண்மையான வாக்குகளை வந்து ஒரு தகுதியற்ற திறமையற்ற ஒரு வேட்பாளரை நீங்க தேர்ந்தெடுத்துட கூடாது இந்த தவறுகளை வந்து நம்ம தொடர்ந்து செய்யறதுனாலதான் பாத்தீங்கன்னா ஒரு தகுதி இல்லாத படிப்பறிவே இல்லாத ஒருத்தர் வந்து எம்எல்ஏவா இருப்பார் தகுதி அற்றவர்கள் வந்து நம்மளை ஆளக்கூடியவர்களா வந்துருவாங்க தகுதி அற்றவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அரசாங்கத்துல வந்து மினிஸ்டர்லாம் இருப்பாங்க இதற்கு வந்து நம்ம துணை போக கூடாது சிந்திக்கணும் இந்த முறை நீங்க வாக்களிக்கும்போது யாருக்கு வந்து வாக்களிக்கிறீங்க எதற்காக வாக்களிக்கிறீங்க இந்த வேட்பாளர் நல்லவரா இவர் நமக்கு வந்து நல்லதை செய்ய செய்வாரா அப்படின்றத பார்த்து வாக்குலிங்க அவருடைய குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அவருடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படின்றதையும் நீங்க அவசியம் வந்து தெரிஞ்சிருக்கணும் அரசியல் கட்சிகள் வந்து பிரச்சார கூட்டங்கள்ல வந்து பல வாக்குறுதிகளை வந்து கொடுப்பாங்க பல சாதனைகள் வந்து நம்ம செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தமிழக மக்கள் வாக்காளர்கள் வந்து சிந்தித்து பார்க்கணும் அவர்கள் சொல்லக்கூடிய வாக்குறுதிகள் வந்து உண்மையிலேயே நிறைவேற்றக்கூடிய வாக்குறுதிகளா அவர்கள் செய்த சாதனைகள் வந்து உண்மையிலேயே செஞ்சிருக்கிறாங்க கடந்த மூணு நாட்கள் இந்த பொங்கல் விடுமுறை நாட்கள் ஒரு நாளைக்கு வந்து ஆவரேஜ் இருநூறு கோடிக்கு வந்து டாஸ்மார்க்ல வந்து விற்பனை செஞ்சிருக்காங்க மூணு நாள்ல வந்து ஐநூத்தி எண்பத்தி ஆறு கோடிக்கு வந்து டாஸ்மாக்ல வந்து வியாபாரம் நடந்திருக்கு சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா தமிழக மக்களுக்கு இந்த அரசியல் கட்சிகள் கொடுத்திருக்கக்கூடிய சாதனை மக்களுக்கு வந்து இலவசங்களை வந்து கொடுத்து எந்த ஒருத்தரும் வந்து தொழிலே செய்யக்கூடாது அவன் வந்து தொழில் செஞ்சு முன்னேறக்கூடாதுன்னு சொல்லி அவனுக்கு இந்த மாதிரியான டாஸ்மாக கொடுத்து மூணு நாள்ல பாத்தீங்கன்னா ஐநூத்தி எண்பத்தி கோடிக்கு வந்து குடிச்சிருக்காங்க இதுதான் வந்து அரசாங்கத்தோட சாதனை இந்த அரசியல்வாதிகளோட சாதனை படித்த மக்கள் ஆயிரத்துக்கும் ரெண்டாயிரத்துக்கும் உங்க வாக்குகளை வந்து வீணடிச்சிங்கன்னா மக்களுக்கு கிடைக்கக்கூடிய பரிசு வந்து இதுதான் கிடைக்கும் மக்களை வந்து அதனால யோசிக்கணும் வரக்கூடிய இந்த தேர்தல் மிகவுமே முக்கியமான தேர்தல் அரசியல் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு மக்களுக்கு வாக்காளர்களுக்கு தமிழர்களுக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு முக்கியமான தேர்தல் அதனால சிந்தித்து செயல்படுங்க நம்ம வந்து கூடுமான வரைக்கும் நிறைய தகவல்களை தகவல்கள் எல்லாமே சோசியல் மீடியால இருக்கு கூகுள்ல இருக்கு மற்றவர்களோட பேசுங்க தகவல்களை பாருங்க நல்ல தகவல்களை வந்து வந்து நல்ல நல்ல தகவல்களை படித்து தெரிஞ்சுக்கங்க தகவல்கள் மூலமா உங்களுடைய சிந்தனை திறனை வந்து நீங்க மேம்படுத்தி வரக்கூடிய தேர்தலில் சிந்தித்து செயல்படுங்க நல்ல வேட்பாளர்களை தேர்ந்தெடுங்க நாட்டுக்கும் மக்களுக்கும் நல்லதை செய்யக்கூடிய படித்த நல்ல இளைஞர்களை நல்ல வேட்பாளர் நல்ல அரசாங்க தேர்ந்தெடுக்கிறோம் நன்றி வணக்கம்